humor kidsy. Make the trend. என்னது? அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாருங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க? அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? சரி, வணக்கம். வணக்கம். இந்த வாரம் அறிந்தும் அறியாமலும் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன். முத்தையான்ற பேர் எப்படி சார் கண்ணதாசனா மாறுச்சு? முத்தையான்ற பேர் எப்படி கண்ணதாசனா மாறுச்சு அப்படின்றதுக்கு முன்னால கண்ணதாசனுடைய திரை வாழ்க்கையில மிகப்பெரிய கதை ஒன்று இருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்ணதாசன் சின்ன வயசுல பள்ளி படிப்புல நாட்டம் இல்லாதவராக இருந்தவர். 7வது 8வதுக்கு அப்புறம் ஒரு படிக்கவே இல்லை. அப்படி அந்த பள்ளியிலேருந்து ஒரு வெளியில வந்த போது அந்த பள்ளி நிர்வாகி என்ன மாதிரியான வாழ்த்தை சொல்லி கண்ணதாசனை வெளியில அனுப்பிச்சு வச்சார் தெரியுமா? நீ எங்கே போனாலும் உருப்பிட மாட்டே அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சார். பள்ளி படிப்பு இந்த அளவில் முடிவுக்கு வந்தது. சிறுகுடல்பட்டி தான் அவர் பிறந்த ஊர். அது வந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு தரம் தோப்பு இருக்குது. அந்த தோப்பில் தான் உட்காந்து தன்னுடைய எழுத்து பணியை தொடர்ந்தார் கண்ணதாசன். கவிதை எழுதுவார், கதை எழுதுவார், இப்படி பலது எழுதுவார். அவர் மனசுக்குள்ளே வந்து தான் ஒரு மிகப்பெரிய கவிஞன், தான் ஒரு நல்ல கதாசிரியர் அப்படின்லாம் அவருக்கு தோணினானா ஊரில் ஒரு பையன் அப்படி அவர் மதிக்கலை. அதனால் அவருக்கு ஒரு ஏக்கானது, யாரும் நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்களா, நம்ம ஒரு பெரிய ஆளாக இந்த ஊருக்கு வந்து காட்டணும் நம்ம யாருன்னு அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த முயற்சியில் திருச்சிக்கு பஸ் ஏறினார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், அப்போ வந்து பல பதிப்பங்கள் சென்னையில் தான் இருந்தது. பாட்டு எழுதுனாலோ கதை எழுதுனாலும் சென்னைக்கு தானே வந்திருக்கணும். அவர் திருச்சி போனார்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இப்படி எழுத்தை முதல் முதலாக பிரசுரித்த ஒருத்தர் திருச்சியில் தான் இருந்தார். அவருடைய பத்திரிகைகளுடைய எழுத்து பிரசுரமாக இருந்தது. அவர் போய் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக தம்பி வா இங்கே வேலை செய்யணும் சேர்த்துக்குவார் அப்படின்ற நினப்போட தான் அவர் இங்கே போனார். அந்த பத்திரிகை ஆசிரியர் இவர் பார்த்தோன்னே வாங்க வாங்க தம்பி அப்படின்னு நல்லா வரவேற்றார். சாப்பிடுங்கன்னாரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இவர் தான் வந்த விஷயத்தை பற்றி சொன்னார். அவர் மூஞ்சி உடனே கொஞ்சம் சுருங்கிடுச்சு. இருந்தாலும் நம்ம பத்திரிகையில் வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை. நான் சில நண்பர்களுக்கு வந்து சிபாரிசு கடிதம் கொடுக்குறேன். திருச்சி வானிலை சில பத்திரிகை அலுவலகங்கள் இதுக்கெல்லாம் ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி கண்ணதாசன் கொடுத்தார். இப்போ கண்ணதாசன் குழப்பம், வானொலியில் சேர்றதா இல்லை இந்த பத்திரிகையில் சேர்றதா அப்படின்ட்டு. சரி, எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துருவோன்னு வானொலி பத்திரிகை அலுவலகம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி மாலையில் பிரசுரகர்த்தர் இருக்காருலையே அவர் வீட்டுக்கு வந்தார் கவிஞர். வந்தவுடனே என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்டபோது, நான் எல்லாரையும் சுற்றி பார்த்ததில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பல பேர் உனக்கு கதை எழுத வராதுன்னாங்க. இன்னும் சில பேர் நீ அப்படியே கதை எழுதி நாங்கள் போட்டாலும் உனக்கு துண்டு கொடுக்க முடியாது, காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. காசு கொடுக்காம நம்ம எப்படி வாழ்க்கை நடத்துதுன்னு புரியலன்னார். இப்போ அவர் சொன்னார், இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இல்லை, சிரமத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றத சொல்லாமல் சொன்னார். சரி, நாங்கள் இந்த போட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு திருச்சியை பார்த்தாச்சு, அடுத்து சென்னைக்கு போகலான்னு சென்னைக்கு வந்தார். சென்னையில் அவர் பத்திரிகை அலுவலகத்துடைய முகவரி அவர்கிட்ட இருந்து அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போனார். நான் இது மாதிரி சிறுகுடல்பட்டியெலாம் வந்திருக்கேன், கதைகளாக எழுதினோன்னு அந்த ஆள் இப்படி பார்த்தார். கதையா? உனக்கேப்பா அந்த வேலையெல்லாம், நீ போய் ஏதாவது ஒரு உருப்படியாக வேலையை செய்கிறப்பா வழியப்பார் அப்படின்னு. அங்கேருந்து புறப்பட்டு வந்தவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பீச்சுக்கு வந்தார், பீச் மண்டலில் அப்படியே படுத்து தூங்கிட்டார். மறுநாள் காலையில் ஒரு காவல்காரர் வந்தார், அப்போ அது மாதிரிலாம் பீச் எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது அப்படின்லாம் இவருக்கு அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் சென்னையில் பல இடத்துல வேலை தேடினார். அவர் வேலை தேடின இடத்தெல்லாம் கேட்டால் ரொம்ப பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பல ஹோட்டலில் போய் சர்வராக வேலை பார்த்து கூட கேட்டிருக்காரு. இவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றத சொல்லாமல் இருந்தால் கூட ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. இவர் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னே அவங்க வேலை கொடுக்காமல், தம்பி உன்னெல்லாம் இங்கே சர்வர் அதை வச்சுக்க முடியுமாப்பா, நீ போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இவர் எந்த இடத்துல வேலை கேட்டு போனார் அப்படின்னு தெரிஞ்சு ரசிகர்கள் கூட கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். முடிச்சிருத்தும் கடையில் கூட போய் வேலை கேட்டிருக்காரு. இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காரு. அப்போ தான் சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதன் காரணமாக ஒரு சிறிய காலத்துக்கு அவர் வாழ்க்கையில் வசந்தம் வீசியதுன்னு தான் சொல்லணும். வாழறதுக்கு பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சு கொஞ்சம் சென்னையில். அப்போ நடித்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோ அப்போ வந்து இப்போ இருக்கிற பட்டணப்பாக்கத்து பக்கத்தில் தான் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. அங்கே தான் ஒரு ஸ்டுடியோ, பிரகதி ஸ்டுடியோ அப்படின்ற பேரில் மையப்ப செட்டியார் அங்கே ஸ்டுடியோ நடத்திட்டு இருந்தார். பிரகதி ஸ்டுடியோவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அப்போ என்னென்னா இவருடைய பேர் முத்தையா இல்லையா, முத்தையான்ற பேரில் சினிமாவில் அறிமுகமான அவ்வளோ நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு புது பெயர் வச்சுக்கலாம்னு யோசனை பண்ணார். சந்திரமோகன் அப்படின்ற பேர் அவருக்கு தோணுச்சு. உடனே சந்திரமோகன் அப்படின்ற பேரில் ஒரு அப்ளிகேஷன் போட்டார். நான் நடிக்க ஆசைப்பட்றேன், நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா வந்து நான் சேர்ந்துக்கிறேன்ட்டு. இவர் கடிதம் போன மறுநாளே அங்கேருந்து கரெக்டாக பதில் வந்துடுச்சு. இப்போதைக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை,
நாங்கள் வேலை இருக்கும்போது சொல்லி அனுப்புகிறோம், அது வரைக்கும் தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி கடிதம் எழுதிட்டாங்க. சரி, சினிமா நடிகர் ஒன்று ஆகணுன்ற ஆசை அங்கேயோட முடிவுக்கு வந்துருச்சு. கொஞ்ச நாள் போராட்டத்துக்கப்புறம் திரும்பவும் அவர் காரைக்குடிக்கே திரும்பினார், சிறுகுடல்பட்டிக்கு திரும்பினார். அப்போ இவருடைய உறவினர் ஒருத்தர், ராமச்சந்திரபுரத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பற்றி நினைத்திட்டு இருக்காரு, நான் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுக்குறேன், நீ அங்கே போய் சேர்ந்துக்க அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுத்தார். இப்போ ராமச்சந்திரபுரம் போய் அவர் போய் பார்க்குறாரு. பார்த்தவொடனே என்ன பண்ணுறீங்கன்னா, பல பத்திரிகைகள்லாம் கட்டுரைகள் எழுதிட்டுருக்கேன், என்ன பேர் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டார். தன்னுடைய இயற்பெயரான முத்தையா அப்படின்னு சொல்ல வந்த கவிஞர் அப்படியே அதை நிறுத்திக்கிட்டார். இந்த முத்தையா அந்த பேர் நிச்சயமாக தன் கவிஞர் ஆக்காது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. சந்திரமோகன் என்ற பேர் ஏற்கனவே ஃபெயிலியர், பிரகதி ஸ்டுடியோ அப்ளை பண்ணி அவங்களும் ஏற்றுக்கல. புது பேரை யோசிச்சார் கவிஞர். அவர் மனசில் ஒரு பக்கம் பாரதிதாசன், ஒரு பக்கம் காளிதாசன், ஒரு பக்கம் கம்பதாசன், பல தாசன்கள் அப்போ பிரபலமான பேரில் இருந்தது மனசில் வந்தது. இந்த தாசன்லேருந்து பாதி எடுத்துக்கிட்டு தன்னுடைய இஷ்ட தெய்வமான கண்ணனுடைய பேரை பாதி எடுத்துகிட்டு கண்ணதாசன்ற பேரை அந்த பத்திரிகாசிரியருக்கு சொன்னார் கவிஞர். கண்ணதாசன் என்ற கவிஞன் உதயமான இடம்னா அதுதான். இதில் என்ன பெரிய ஒரு ஆச்சரியன்னா, அந்த பத்திரிகாசிரியருக்காரில் அவர், ஆமாம் கண்ணதாசன் என்ற பேரில் நீங்கள் எழுதின கட்டுரைகள்லாம் நான் படிச்சிருக்கேன், நல்லா இருந்தது அப்படின்ட்டார். அதை கேட்ட உடனே கண்ணதாசனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. அந்த பேரில் அது வரைக்கும் அவர் எழுதவே இல்லை. ஆனாலும் அந்த பத்திரிகாசிரியர் அப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரு. தமிழ் சினிமாவில் வரலாற்றில் கண்ணதாசன் அப்படின்ற பெயர் எப்படிப்பட்ட சாதனைகளை புரிந்த பெயர், தமிழர்கள் நெஞ்சங்கள் எல்லாம் இன்னி வரைக்கும் பிடிகொண்டு இருக்கின்ற பெயர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த பெயர் இப்படித்தான் ராமச்சந்திரபுரம் என்ற அந்த கிராமத்தில் உதயமாச்சு. அவர் பத்திரிகை ஆசிரியரான கதையை சொல்லிட்டீங்க, அவர் எந்த காலகட்டத்தில் கவிஞரானார் சார்? கவிஞரானதுக்கு பின்னாலே ஒரு கதை இருக்குது. அதுக்கான துவக்கம் இந்த ராமச்சந்திரபுரத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த ராமச்சந்திரபுரத்தில் பத்திரிகையில் வேலை செய்யும்போது அவருக்கு இன்னொரு நண்பர் கிடைச்சார். அவருடைய பெயர் வலம்புரி சோமநாதன். தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியவர். லலிதா அப்படின்ற ஒரு படத்தை கமலஹாசன் நடித்த ஒரு படம், அந்த படத்தை அவர் இயக்கினார் கூட. அவர் அங்கே கண்ணதாசனுக்கு மிகவும் நெருக்கமான நண்பரானார். ஒரு காலகட்டத்தில் இவர் ரெண்டு பேருமே அந்த பத்திரிகையிலேருந்து வெளில வந்துட்டாங்க. வெளில வந்து சென்னையில் இருந்தபோது மானந்தேட்டஸ்ட்டை சண்டை மாறுதம் அப்படின்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரிகைகள் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, நீங்கள் அங்கே போய் சேருங்க அப்படின்னு கண்ணதாசனுக்கு அறிவுரை சொன்னவர் வலம்புரி சோமநாதன் தான். அவருடைய அந்த அறிவுரையை கேட்டு தான் அவர் மானந்தேட்டத்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே முதல்ல சண்டை மாறுதம் பத்திரிகையில் வேலை செஞ்சார். சண்டை மாறுதம் பத்திரிகையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதன் காரணமாக மானந்தேட்டஸ் அதிபர்கிட்ட போனார், எனக்கு பிரச்சனை இங்கே, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னார். மாடந்தேட்டஸ் அதிபரை பொறுத்த வரைக்கும் அவர் கண்ணதாசனை எந்த அளவு மதித்தார் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். மாடந்தேட்டஸ் அதிபர் பேர் வந்து டிஆர் சுந்தரம். அவர் வந்து சிம்ம சொப்பனம். அவருடைய ரூமில் அவர் உட்கார்ந்தார்னா வெளில எதிர்க்க யாரும் உட்காரக்கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் பயம். முதலாளி முதலாளினா எல்லோரும் அவர் கூப்பிடுவாங்க. அவர் வந்து யாராவது நான் வேலையை விட்டு போகிறேன்னா உடனே கணக்கு தெரிவிச்சுக்குவார், அதுதான் அவருடைய வழக்கம். ஆனால் கண்ணதாசன் பேரில் மட்டும் அவருக்கு ஒரு சின்ன அன்பு இருந்தது. அதனால் என்னையா வேலையை விட்டு போகிறேன்ற, இந்த வேலை உனக்கு பிடிக்கலன்னா விடு பரவாயில்ல, நீ கதையிலக்காக சேர்ந்துக்க, திரைக்கதை எழுத ஆரம்பினார். கண்ணதாசனுக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு. ஏன்னா கதை எழுதுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இல்லையா, அதனால் கதை எழுதுறது திரைக்கதை அமைக்கிறது அப்படின்ற பணிகளில் ஈடுபட்டார். இன்னும் சரியாக சொன்னோன்னா, ஒரு காலகட்டத்தில் பல திரைப்படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் திரைக்கதை எழுதுவதற்கு அடித்தளமாக அமைந்தது அந்த பயிற்சி தான். அங்கே தான் முதல்ல அவருக்கு அந்த பயிற்சி கிடைச்சிது. பல வசனங்கள் மாற்றி மாற்றி காட்சிகள் எழுதி கொடுத்தாரு, புது புது வசனங்கள் எழுதி கொடுத்தார். ஆனால் இதெல்லாம் மாடந்தேட்டஸ் அதிபரான டிஆர் சுந்தரத்துடைய டேபிளுக்கு போச்சார்னா இல்லை, அங்கே இருந்தவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவர்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கவே இல்லை. ஒரு ஸ்டேஜில் வந்து இவரை வந்து அங்கே இருக்கிற விளம்பர பிரிவுக்கு மாற்றினாங்க. இப்போ இவருக்கு வந்து நமக்கு எதிர்காலமே இல்லை இங்கே அப்படின்னு தோணிடுச்சு. அதனால் திருப்பியும் மாடந்தேட்டஸ் அதிபர்ட்டு போனார், நான் கிளம்புறேன். என்னையா எத்தனை முறை சொன்னால் நீ போகிறேன்ற, சரி போ அப்படின்ட்டார். இந்த முறை இவர் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்போது இவர் அந்த மாடந்தேட்டஸில் ரிஹர்சல் ஹால் உண்டு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் இவர் தங்கியிருந்தார். போகும்போது இவரை பார்த்த மாடந்தேட்டஸ் அதிபர் அப்பப்போ கூப்பிடும்போது, வா வந்து நான் கேட்குறது எழுதி கொடுத்து பணம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி அனுப்பிச்சி வச்சார். அங்கேருந்து புறப்பட்டு நேராக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தார் கவிஞர். கோயம்புத்தூரில் இவருடைய சகோதரான ஏஎஸ் சீனிவாசன் இருந்தார். அவர் ஒரு திரைப்பட நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். மாடந்தேட்டஸை விட்டுட்டு வந்ததை பற்றி ஏஎல் சீனிவாசன் நம்மளை கண்ணாமண்ணான்னு திட்டுவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தார் கவிஞர். ஆனால் அவர் அதெல்லாம் திட்டல், கண்ணதாசனை சரி பரவாயில்ல இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே சென்ட்ரல் ஸ்டுடியோவில் போய் வேலை தேடுவோம், கதவசனம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சென்ட்ரல் ஸ்டுடியோ போனார். அப்போ சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அப்படின்ற நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருந்தது. அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கு வாய்ப்பு தேடி போனார் கண்ணதாசன். இவர் போன சந்தர்ப்பத்தில் எம்ஜிஆர் சக்கரவாணிலாம் அங்கே வாசலில் உட்காந்துட்டு இருந்தாங்களாம்.
அங்கே பொறுப்பாளராக இருந்தவர் வெங்கடசாமி அப்படின்ற ஒருத்தர். அவரை போய் பார்த்தார். இவர் பார்த்து வேலை ஒன்றுன்னு கேட்டிருக்காரு. நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வெங்கடசாமி கேட்டபோது, கதை வசனம்லாம் நல்லா எழுதுவேன்ருக்கார். கதை வசனம் எழுதுக்கெல்லாம் எங்கள் ஆள் இருக்குது, நாங்கள் ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறது பாட்டு எழுத. பாட்டு எழுதுவியா அப்படின்னு வெங்கடசாமி கேட்க எழுதுவேன்ட்டார். உடனடியாக கே ராமநாதத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கிடச்சிது. அப்போ கன்னியின் காதலி அப்படின்ற ஒரு படத்தை அந்த நிறுவனத்துக்காக இயக்கிக்கிட்டு இருந்தார் கே ராமநாத். கே ராமநாத் ஒரு அற்புதமான ஒளிப்பதிவு மேதை. தமிழ் சினிமாவில் பல திரை நுணுக்கங்களை அறிமுகப்படுத்தியவர் அவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை போய் சந்தித்த உடனே அவர் வந்து, நீங்கள் பாட்டு எழுதுவியா, திறமசாலியா, என்னென்னலாம் அனுபவம் இதெல்லாம் கேட்கலை. உடனடியாக அந்த காட்சிக்கான சூழலை இவருக்கு சொன்னார். சொன்ன உடனே கண்ணதாசன் ஒரு பாட்டை சொன்னார். கலங்காதிரு மனமே, நம் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. இந்த வரிகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்க அப்படின்ட்டாரு. ரெண்டு பாட்டும் மலமலம் எழுதி முடிச்சிட்டார். இவர் எழுதி முடித்தோடனே எஸ் எம் சுப்பையா நாயுடு வந்தார். அவர் அதுக்கு டியூன் போட்டார். பாட்டு அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ராம்நாத் கண்ணதாசனை பார்த்து குட் அப்படின்னு வரான். அதை பற்றி கண்ணதாசன் ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதற்கு பின்னாலே இந்த சினிமா உலகத்தில் என்னை எத்தனையோ பேர் புகழ்ந்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அந்த ராம்நாத் சொன்ன அந்த குட்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் இந்த சினிமா உலகத்துக்குள்ளே நான் அடியெடுத்து வைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. என்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய வார்த்தை அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு பாட்டை எழுதி முடித்தோடனே வெளில வந்திருக்காரு இவர். இப்போ அங்கே வெங்கடசாமி நாயுடு அவர் பார்த்துருக்காரு. அவர்கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, ஒரு பாட்டுக்கு உனக்கு 100 ரூபாப்பா சம்மதமானு இருக்காரு. இவருக்கு சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா மாதம் 125 ரூபா தான் சம்பளம் இருக்கு மாடர்ன் தேட்டர்ஸில். ஒரு பாட்டுக்கு 100 ரூபான்னா 5 பாட்டுக்கு 500 ரூபா இல்லை. மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்படியே நம்ம ராஜாவாயிட்ட மாதிரி ஒரு உற்சாகத்தில் அங்கேருந்து கிளம்பினார் இவர். மறுநாள் இவருக்கு ஒரு சோதனையை காத்துக்கிட்டு இருந்தது. ரெண்டு பாட்டை இவர் எழுதின பாட்டை அதுக்கு டியூன் பண்ணார் எஸ் எம் சுப்பையா நாயுடு. அப்போ சுப்பையா நாயுடுகிட்ட வந்து உதவியாளராக இருந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். முதல் ரெண்டு பாட்டு இவர் எழுதின பாட்டுக்கு அவங்க டியூன் போட்டாங்க. இப்போ அவங்க போட்ட டியூன் இருக்குல்ல, அதுக்கு இவர் பாட்டு எம் எஸ் விஸ்வநாதன் வாய்ச்சார். கண்ணதாசன் 2 முறை கேட்டார், 3 முறை கேட்டார். அப்புறம் இவர் ஒரு லைன் எழுதினார். காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டு கூத்தாடுதேன். களி கொண்டு கூத்தாடுதே அப்படின்றது கொஞ்சம் இலக்கிய நயமிக்க ஒரு சொல்லாடல். இது எம் எஸ் விஸ்வநாதனுக்கு அவ்வளோ பிடிக்கல. என்ன களி கூத்தாடுதுன்னெலாம் வேறு வார்த்தையை போடுங்கன்னு. கண்ணதாசன் அந்த வார்த்தையை யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் உடுமலை நாராயணக்கு வந்தார். அவர் தான் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் ஆஸ்தான கவிஞர். அப்போ அவர் வந்து இந்த பாட்டை கேட்டு, என்னப்பா நான் இல்லை இந்த களி குண்டு கூத்தாடுதுன்றது இடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே, கவிஞர் கண்ணதாசனுக்கு எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. ரெண்டு பேருக்கும் பிறந்த தினம் ஒரே தினம் தான், ஜூன் 24 தான் ரெண்டு பேரும் பிறந்தாங்க. என்ன ஒரு வித்தியாசம்? சார், கண்ணியின் காதலி படத்தில் பாடலாசிரியர் ஆனார். எப்போ கதை வசன கர்த்தா ஆனார்? மாடர்ன் தியேட்டர்ஸில் உருவான இல்லற ஜோதி படம் தான் கவிஞர் கண்ணதாசன் கதை வசனம் எழுதிய முதல் படம். நடிகர் இளம் சிவாயணசன் தான் அந்த படத்தில் கதாநாயகன். ஆனாலும் தன்னோட முதல் பட நாயகனான சிவாஜி சார் கூட ஏன் இவருக்கு சண்டை வந்தது? சிவாஜி திருப்பதி போனதை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு அப்போ பலத்த எதிர்ப்பு இருந்தது. சிவாஜிக்கும் கண்ணதாசனுக்கும் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், கண்ணதாசன் ஒரு நாள் கூப்பிட்டார் ஃபோனில், இனிமேல் என்னுடைய படங்களுக்கெல்லாம் நீ தான் எழுதுறேன். அதை பற்றி ஒரு கட்டுரையில் கூட சுவையாக குறிப்பிட்டிருக்கார் கண்ணதாசன். ஒரு திரைப்பட நிறுவனத்துக்கு பாட்டு எழுதி போயிருந்தார் கண்ணதாசன். அங்கே டியூன் போட்டாங்க. டியூன் போட்டவுடனே 2-3 வரிகள் சொல்லியிருக்காரு. அந்த இயக்குனர் சும்மா இல்லாமல், சார் இந்த இடத்துல வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி பாடல் வரிகள் அமைஞ்சால் நல்லாயிருக்கும். கண்ணதாசன் அப்படியா? கண்ணதாசனுடைய நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு திரைப்படத்தில் பாட வேண்டும்ன்றது கண்ணதாசனுடைய ஆசையாக இருந்தது. பாட்டு டியூன் போடும்போதே விஸ்வநாத் சொல்லுறான், விஸ்வ இந்த பாட்டை நான் பாடினேன், சும்மா இருங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.